ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிராண்ட்மா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு கேட்ரிங்கில் இருந்து வந்த காலை டிஃபன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இட்லியும் நல்லா சாஃப்டாக கொடுக்குறாங்க. கோதுமை உப்புமா, கோதுமை ரவா உப்புமா. இது தக்காளி சாம்பார். தக்காளி சாம்பார் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே நல்லா நிறையா வெங்காயமெல்லாம் போட்டு காரம் ரொம்ப கம்மியாக தான் போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் நான் செய்கிற சாம்பார் மாதிரியே டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து சாம்பார் ரவை கோதுமை உப்புமா. இது வந்து கதம்ப சட்னி. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், கதம்ப சட்னி வீடியோ. அதுதான் மூணு வகை கீரையை போட்டு, மூணு வகை கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அதெல்லாம் போட்டு செய்கிறது கதம்ப சட்னி. இது வந்து தேங்காய் பொட்டுக்கடலையெல்லாம் போட்டு செய்கிற தக்காளி சாம்பார். ஆல்ரெடி இதெல்லாமே நான் ரெசிபி என்னுடைய வீடியோவில் இருக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சுவையாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. அதுதான் இப்போ மத்தியான சாப்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது மூணு வித காய்கறிகள் போட்டு காரக்குழம்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு. இது வந்து மசாலா சுண்டல், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதுவும். இது வந்து பட்டர் மில்க் மோர், நீர் மோர். இது சாப்பாடு நான் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடும் நிறையாவே கொடுக்குறாங்க. இது வந்து ரசம், ஆர்டினரி ரசம். அதுதாங்க, இது ரொம்ப சுவையாக இருந்தது. முருங்கைக்காயும் நல்லா பிஞ்சாகவே இருந்தது, நல்லா காரமும் ரொம்ப கம்மியாக போட்டு. இந்த சாம்பார் வந்து நம்ம கரெக்டாக மூணு பேருக்கு ஆற அளவுக்கு வருது. ரசமும் நல்லா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே நல்லா சீரகம் மிளகாயெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் நிறையா தட்டி போட்டு ரசம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த லஞ்சு டிஃபன் தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.